السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم مثل أصحابي في أمتي كالملح في الطعام لا يصلح الطعام إلا بالملح. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அகிலத்தார்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவனுடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டுள்ளவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வார ஜும்மாவினுடைய பயானாக தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களாக இருந்த சஹாபாக்களை குறித்து. அமெரிக்காவிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆரம்ப நேரத்தில் புதிதாக வந்த அந்த பிள்ளைகளை அந்த வகுப்பின் ஆசிரியர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பெயரை சொல்லி அறிமுகம் செய்து கொள்ள சொல்கிறார். ஆசிரியர் தன்னுடைய பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திவிட்ட பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அந்த ஆசிரியை அந்த மாணவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு விதமாக சொல்கிறார்கள், நான் டாக்டராக போகிறேன், நான் இன்ஜினியராக போகிறேன், நான் கலெக்டராக ஆகப் போகிறேன் என்றெல்லாம் ஒவ்வொரு மாணவர்களும் இன்றைக்கு சமகாலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறார்கள். நான் அதாக போகிறேன், இதாக போகிறேன், உலகத்தில் பெரிய பெரிய ஒரு இடத்தெல்லாம் பிடிக்க போகிறேன் என்பதாக சொல்கிறார்கள். அதிலிருந்து ஒரு மாணவன் எழுந்து சொல்கிறான், நான் சஹாபாவாக ஆகப் போகிறேன் என்று சொல்கிறான். அந்த ஆசிரியை கேட்கிறார்கள், சஹாபா என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள். எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மா அத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீ சஹாபாக்கள் மாதிரி வாழ வேண்டும், சஹாபாக்கள் மாதிரி நீ உருவாக வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளை, ஆனால் சஹாபாக்கள் மாதிரி வாழ வேண்டும், சஹாபாக்கள் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதாக என்னுடைய தாய் தந்தை எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் நான் சஹாபாக்கள் போன்று வாழ வேண்டும் என்பதாக அவர் சொல்கிறார். அந்த ஆசிரியருக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பெயர், டாக்டரை கேள்விப்பட்டிருப்பாங்க, இன்ஜினியரை கேள்விப்பட்டிருப்பாங்க, உலகத்தில் உள்ள படிப்புகளை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஹூ இஸ் சஹாபா, சஹாபா என்றால் யார் என்பதாக அதற்கு பிறகு அந்த ஆசிரியை அதிலே ஆராய்ச்சியில் இறங்குகிறார்கள். சஹாபா என்றால் யார், இப்போ டிக்ஷனரிக்கு போகிறாங்க, போய் படிக்கிறாங்க, எடுத்து படிக்கிறாங்க, சஹாபாக்களை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். சஹாபாக்கள் என்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே முதன் முதலாக தன்னுடைய தொண்டர்களுக்கு தோழர்கள் என்ற பெயர் வைத்தவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இன்னைக்கும் நிறைய அமைப்புகள், நிறைய இயக்கங்கள், நிறைய கட்சிகள் இருக்கிறது, தொண்டர்கள் தொண்டர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு சில அமைப்புகள் இன்றைக்கு தோழர்கள் என்பதாக பேசுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய தொண்டர்களுக்கு தோழர்கள் என்ற பெயரை வைத்தார்கள்.
கிட்டத்தட்ட 124000 சஹாபாக்களை இந்த மண்ணிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர்ப்பித்து சென்றிருக்கிறார்கள் அந்த சஹாபாக்களின் மூலமாகத்தான் இந்த தீன் நிலை பெற்றது இந்த மார்க்கம் நிலை பெற்றது இந்த இஸ்லாம் நிலை பெற்றது இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் தான் காரணம் இதெல்லாம் அந்த பெண்மணி படிக்கிறார்கள் சஹாபாக்கள் சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் இந்த சஹாபாக்கள் உன்னதமான ஒரு தோழரை ஒரு நபியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த உலகத்திற்கும் ஈருலகத்திற்கும் வழிவாட்டக்கூடிய அற்புதமான ஒரு நபியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அந்த நபிக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களையும் துறந்திருக்கிறார்கள் என்ற நிகழ்வுகள் எல்லாம் படிக்கிறார்கள் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அந்த பெண்மணி படிக்கிறார் ஊயி சஹாபா என்பதற்கு விளக்கம் கிடைக்கிறது சஹாபா என்றால் யார் என்று அந்த தேடல் இல்லை அந்த பெண்மணி ஒரு விளக்கத்தை பெறுகிறார் இந்த சஹாபாக்களை போன்றுதான் தானும் வாழ வேண்டும் என்பதாக 6 மாதம் கழித்து எந்த வகுப்பறையிலே எந்த புர்கா இல்லாமல் அந்த பெண்மணி பாடம் நடத்தி கொண்டிருந்தார்களோ தன்னுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே பாடம் நடத்தி கொண்டிருந்தார்களோ அந்த பெண்மணி அந்த ஆசிரியை 6 மாதம் கழித்து சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை படித்து விட்ட பிறகு முழுமையான முறையிலே பர்தாவை அணிந்து அந்த வகுப்பறைக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறார் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்படி அந்த பிள்ளைக்கு தாய் தந்தையர்கள் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளையின் மூலமாக ஒரு ஆசிரியை இஸ்லாத்தை ஏற்றார் அவருக்கு பின்னால் எத்தனை பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் அந்த தாய் தந்தையர்களுடைய அந்த வளர்ப்பின் மூலமாக அந்த பிள்ளை நான் சஹாபாவாக ஆக வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக ஒரு ஆசிரியுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்க்கை முறையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எது எதுவோ ஆக வேண்டும் என்பதாக சொல்கிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது கிடையாது என்ன வேண்டுமானாலும் ஆக்கலாம் டாக்டராக இன்ஜினியராக நாம் என்ன விரும்புகிறோமோ எல்லா படிப்புகளையும் அவர்களை உயர்வுக்கு கொண்டு வரலாம் ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் சஹாபாக்களுடைய உணர்வுகளை நாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் சஹாபாக்களுடைய தியாகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீனிற்கு தீனி போட்டவர்கள் சஹாபாக்கள் தான் இந்த தீனை உயிர்ப்போடு இன்றைக்கும் வைத்திருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேரூரிலே சொல்கிறார்கள் 124000 சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் கேட்கிறார்கள் என்னுடைய தோழர்களே நான் இந்த தீனை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேனா என்று கேட்கிறார்கள் மௌனம்தான் பதிலாக வந்தது யாரும் எதுவும் சொல்லவில்லை யா ரசூலல்லாஹ் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எந்த தீன் பணியை எடுத்து சொல்ல கட்டளையிட்டானோ அந்த தீன் பணியை நீங்கள் முழுமையான முறையில் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்பதாக அத்தனை சஹாபாக்களும் மௌனத்தின் மூலமாக பதிலளித்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலல்லாஹ் சொல்றாங்க நீங்கள் விரும்பினால் மதினாவிலேயே இருந்து கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் சஹாபாக்கள் மதினாவிலேயே இருக்கவில்லை இந்த தீனை வளர்ப்பதற்காக வேண்டி இந்த தீனை உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி முழு உலகம் பறந்து விரிந்து சென்றார்கள் அவர்களுடைய அந்த பயணத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஜோர்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே 30,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் சஹாபாக்கள் சென்று இந்த தீனுடைய பணியை இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்திய அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதாக நம் வரலாற்று ஆய்வுகளின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அந்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் தான் பின்பற்றப்படுவதற்கு முழுமையான தகுதியானவர்கள் இந்த உலகத்தினால் ரோல் மாடலாக நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தான் நாம் எடுக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் ரோல் மாடலாக இருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ரோல் மாடல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ரோல் மாடல் நாம் நமக்கு ரோல் மாடலாக ரசூலுல்லாஹ்வை எப்படி எடுத்திருக்கிறோமோ அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரோல் மாடலாக எடுக்க வேண்டும் சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹால சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி அற்புதமாக சொல்லி காட்டுகிறார் குர்ஆனிலே நாம் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன் அவர்களை நானும் பொருந்தி கொண்டு விட்டேன் அவர்கள் என்னை பொருந்தி கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொள்வதில் ஒரு நியாயம் இருக்குது சஹாபாக்கள் அல்லாஹை பொருந்தி கொள்ள வேண்டுமா ஆனால் அல்லாஹால அந்த உயர்ந்த அந்தஸ்திலே சஹாபாக்களை வைத்திருக்கிறார்
அல்லாஹ்வை சஹாபாக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையில் பயன்படுத்தி சஹாபாக்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி காட்டுகிறார். சஹாபாக்கள் அல்லாஹினால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே புரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு வார்த்தை இவங்களை பத்தி நீங்க பேசிடக்கூடாது. அந்த சஹாபி இப்படி, இந்த சஹாபி இப்படி, எதையும் நீங்க பேசக்கூடாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹினா சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள். நம்ம அஜரத்தின் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கோம், பிஇ பிஎல் என்னென்னமோ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. சஹாபாக்களுக்கு ரதியல்லாஹு அன்ஹும் ரதுவான் என்ற சர்டிபிகேட் அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட். ஆகையால் அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சர்டிபிகேட் உயர்ந்த சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்டை வச்சிருக்கிறவங்களை எந்த விதத்திலையும் எந்த விதமான வார்த்தையும் கொண்டு நாம் திட்டக்கூடாது, பேசக்கூடாது, ஏசக்கூடாது என்பதாக அருள்மறை குர்ஆனும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய அந்தஸ்து இருக்கிறது, அவருடைய சிறப்பு இருக்கிறது மிக உயர்ந்தது. ஊஞ்சா தர்ஜாவிலே உயர்ந்த அந்தஸ்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதத்திலையும் நம்ம வந்து குறிப்பிட்டு மதிப்பிட முடியாது. ஒரு சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையில சில ஏற்றங்கள் இருக்கலாம், அதுவெல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு அல்லாஹத்தலா ஒரு விளக்கமாக வைத்திருக்கிறார். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது சொன்னால் அதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு பலன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகையால் தான் சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அக்ரீமு சஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னால் ஃபைன்னஹும் கியாருக்கும், உங்களில் சிறந்தவர்கள் அவர்கள்தான். ஏன் சஹாபாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால் உங்களில் கண்ணியமானவர்கள், உங்களில் சிறந்தவர்கள், உங்களில் மேன்மை மிக்கவர்கள் அவர்கள்தான். ஆகையால் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். நீங்க ஹுத்பால கூட அதிகமாக நீங்க கேள்விப்படலாம், அல்லாஹ் அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், லா தத்துஹிதூஹும் கௌலம் மின் பாதி, எனக்கு பின்னால் பேசு பொருளாக என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும் வமன் அபுகதஹும் ஃபபிபுகதி அபுகதஹும். யார் சஹாபாக்களை பிரியப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹும் ரசூலும் பிரியப்படுகிறார்கள். யார் சஹாபாக்களுடைய விஷயத்திலே கோபம் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹும் ரசூலும் கோபப்படுகிறார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த ஹதீஸினுடைய தொடரிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஆதாஹும் ஃபகத் ஆதானி, யார் சஹாபாக்களை நோவினைப்படுத்துகிறாரோ அவர் என்னை நோவினைப்படுத்தியவராக விடுகிறார். ஒமன் ஆதானி, யார் என்னை நோவினைப்படுத்தியவராக இருக்கிறாரோ ஃபகத் ஆதல்லாஹ், அவர் அல்லாஹ்வை நோவினைப்படுத்தியவராக ஆகிவிடுகிறார். ஒமன் ஆதல்லாஹ், யார் அல்லாஹ்வை நோவினைப்படுத்துகிறாரோ கண்டிப்பாக அவர் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பிட மாட்டார். கடுமையான பிடியை பிடிச்சிருவான் அல்லாஹ்தாலா. ஆகையால் சஹாபாக்களுடைய விஷயத்தில் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். சில அறிவு மேதாவிகள், அறிவு ஜீவிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சின்ன சின்ன சர்ச்சைகள், சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சஹாபாக்கள் நம்மளை போன்ற ஒரு மனிதர்கள் தான் என்று தினமும் தவறில் இருக்கக்கூடிய, ஆன்லைனில் தினமும் தவறில் இருக்கக்கூடிய, எல்லா விதமான தவறுகளிலும் தன்னுடைய பெயர் முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களை தன்னை போன்ற ஒரு மனிதர் என்று தன்னோடு இணைத்து சொல்வதிலே எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சஹாபாக்கள் என்பவர்கள் மிக கண்ணியமானவர்கள், மிக உயர்ந்தவர்கள், தரத்திலே உயர்ந்தவர்கள். இந்த உலகத்திலேயே நபிமார்களுக்கு பிறகு மிக உயர்ந்தவர்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள் சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்கள்ல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். சில சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கலாம், சில சஹாபாக்கள் தாழ்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹ் போன்றவர்கள். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு 10 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று பத்ருடைய போரில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அந்த சஹாபாக்கள் மிகச் சிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு உஹதுடைய போரிலே கலந்து கொண்டவர்கள், அதற்கு பிறகு பல போர்களிலே கலந்து கொண்டவர்கள், அதற்கு பிறகு முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர நம்மையும் அவங்களையும் போட்டு ஒன்று சேர்த்து நம்மை போன்று அவர்களும் ஒரு மனிதர்கள் தான், நம்ம எப்படி தவறு செய்கிறோமோ அவங்களும் அது மாதிரி தான் தவறு செஞ்சாங்க என்பதாக எடை போடுவதற்கு இது முட்டாள்தனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு தனம் இது. ஏதன் சஹாபாக்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக நம்முடைய நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் சொல்கிறாங்க, சஹாபாக்களுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால் மசலு அஸ்ஹாபி ஃபி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்களுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால் கல் மில் ஐ ஃபி துஆமி, உணவில் இருக்கக்கூடிய உப்பை போன்று. லா இஸ்லாஹு துஆமு இல்லா பில் மில்ஹி, உணவு உப்பு இல்லாமல் அது சரியாகாது என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப உணவுல எப்படி உப்பு அவசியமோ இந்த சமுதாயத்திற்கு சஹாபாக்கள் அவசியம். எந்த உணவில உப்பு இல்லையோ அந்த உணவு ருசிக்காது. அதே போன்று எந்த உம்மத்தில சஹாபாக்களுடைய வாழ்க்கை இல்லையோ அந்த உம்மத் அந்த சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக இருக்க முடியாது. ஆகையால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்முடைய உம்மத்திலே வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். சஹாபாக்களுடைய தியாகம் என்பது பறந்து விரிந்து இருக்கக்கூடியது. நீங்கள் எந்த சஹாபாக்களை பின்பற்றினாலும் நேர்வழியை அடைந்து விடுங்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்று என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வானில மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று என்னுடைய தோழர்கள் அவர்களை எந்த சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுவீர்கள். 124,000 சஹாபாக்கள் இருக்கிறார்களே, இந்த 124,000 சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தரத்திலே அவர்கள் தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 124,000 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு சஹாபாக்களும் தனக்கு என்ன ஒரு தியாகத்தை இந்த சமுதாயத்திற்காக தர முடியுமோ அந்த தியாகத்தை தந்திருக்கிறார்கள். உடலால் பொருளால் எல்லா விதத்திலையும் இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள், உயிரை கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய தன்மை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சங்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் என்று இருந்தாலும் கூட நம்மை விட உயர்ந்தவர்கள். அந்த தான் அல்லாஹ்வினால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டதால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராக இருப்பதால் சஹாபி என்று சொன்னால் என்ன தெரியுமா? உங்களையும் என்னை சஹாபின்னு சொல்லிட முடியாது. நான் ஒரு கடைக்கு போனேன், அந்த கடையில் என்ன எழுதிருந்துச்சு சொன்னால் சாந்தின்னு எழுதிருந்துச்சு. நம்ம முஸ்லீம் கடையில் தான் என்னங்க சாந்தின்னு எழுதியிருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்லை ரஹமத்துக்கு தமிழ் அர்த்தம் சாந்தி நான் போட்டு வச்சிருக்கிறேன், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியணும்ல என்பதாக அவர் சொன்னார் ஒரு விளக்கம். அது எப்படிப்பட்ட விளக்கம் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதை மாதிரி சஹாபின்ற வார்த்தையை தோழர் என்ற வார்த்தையை தோழர் என்று வேண்டுமானாலும் நமக்கு சொல்லலாம். சஹாபி என்ற ஒரு வார்த்தையை நமக்கு பயன்படுத்த முடியாது. சஹாபி என்று சொன்னால் ரசூல்லாஹுடைய காலத்திலே ரசூல்லாஹுவை நேரடியாக பார்த்து ரசூல்லாஹுடைய சுகபத்தை பெற்று ரசூல்லாஹுடைய கையை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டு அதே நிலையிலே கடைசி வரைக்கும் இருந்து மரணித்தவர் தான் சஹாபி. ஆகையால் அந்த சஹாபாக்கள் எப்படி உயர்ந்த ஒரு இடத்தை இந்த உலகத்தில் அடைந்தார்களோ அந்த ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் உகது மலை அளவு நீங்கள் தான தர்மங்கள் செய்தாலும் கூட அவர்கள் தன்னுடைய கரத்தால் செய்த அந்த கொஞ்ச தர்மத்திற்கு அது ஈடாகாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் உகது மலை அளவு தான தர்மங்கள் செய்தாலும் அவருடைய தன்னுடைய கரத்தால் செய்த அந்த தான தர்மத்திற்கு அது ஈடாகாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்தையும் அவருடைய உயர்வையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு பின்னால் குழப்பமான காலகட்டங்கள் வரும், மிக மோசமான காலகட்டங்கள் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதி குலஃபாயிர் ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய நேர்வழி காட்டக்கூடிய அந்த குலஃபாக்களாக இருக்கக்கூடிய அந்த ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு முழுமையான முறையில் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். தியாகம் என்பதே தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்தார்கள். இந்த ஈமானிற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹிற்காக வேண்டி, ரசூலுல்லாஹிற்காக வேண்டி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள் முஹாஜிரீன்கள். மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்தார்களோ, எந்த ஒரு மனநிலையிலே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அதே மனநிலையில் தான் அத்தனை சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். சொந்த ஊரை விட்டு வர்றது என்பது அவ்வளவு பெரிய சாதாரணமான காரியம் கிடையாது. தன்னுடைய சொந்த வீடு, தன்னுடன் பழகியவர்கள், தன்னுடைய தெரு, தன்னுடைய மக்கள், தன்னுடைய மஹல்லா, இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு செல்வது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அந்த காரியத்தை ரசூலுல்லாஹோடு முன்னின்று செய்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை இந்த உலகத்தில் செய்தார்கள். அந்த தியாகத்தின் விளைவாகத்தான் இன்றளவுக்கும் இந்த தீன் இந்த உலகத்தில் நிலை நின்றிருக்கிறது. அதே போன்று முஹாஜிரீன்கள் எப்படி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்களோ, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரி தோழர்களும் அன்சாரி சஹாபாக்களும் மிகப்பெரிய முஜாஹிதாவை செய்தார்கள்.
மக்காவிலிருந்து வந்த அந்த அந்த தோழர்களுக்கு தன்னுடைய மனைவி இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் சொன்னால் ஒரு மனைவியை தலாக்கு விட்டுட்டு இன்னொரு மனைவி என்ன செய்வாங்க திருமணம் செய்து வைப்பார்கள். இப்படியெல்லாம் தியாகத்தை செய்தவர்கள் தான் சஹாபாக்கள். நீங்க ஹுபைப் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படித்திருப்பீர்கள். எவ்வளவு கடுமையான சோதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, சுடும் மனநிலை போட்டு அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த நபர் சொல்லுகிறான், இந்த உங்களுடைய இடத்துல உங்களை விட்டுறேன், உங்களுடைய இடத்துல உங்களுடைய தூதராக இருக்கக்கூடிய உங்களுடைய நபியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்திருக்க, நான் உங்களை விட்டுறேன் என்பதாக சொல்லும் போது ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலில் ஒரு முள் தைப்பதற்கு கூட நான் விடமாட்டேன் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலில் ஒரு முள் தைப்பதற்கு கூட நான் விடமாட்டேன் உங்களை என்பதாக சொன்னார்கள். கடும் மணல்ல சுடும் மணல்ல போட்டு வேதனை செய்யப்படுகிறது. நம்ம இருந்தா என்ன சொன்னா, சரி என்ன விட்டு என்னுடைய தலைவனை தூக்கி போட்டு பொசுக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஹுபைப் ரலியல்லாஹு அந்த நிலையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலிலே ஒரு முள் தைப்பதற்கு கூட நான் விடமாட்டேன் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதான் ரசூலுல்லாஹி மீது வைத்திருந்த பாசம், ரசூலுல்லாஹி மீது வைத்திருந்த காதல், அந்த அளவிலே தான் அவர்கள் இந்த ஈமானிற்காக தன்னுடைய இன்னுயிரையும் நீத்தாக என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று சஹாபாக்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ, எப்பொழுது நபியை ஏற்றார்களோ, இந்த தீனிற்காக வேண்டி எல்லோரையும் எதிர்த்தார்கள். நீங்கள் வரலாற்றிலே படிக்கலாம், உஹது போரிலே உபைதத்து பின் ஜர்ராஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி உஹதுடைய போரில் தன்னுடைய எதிரணியில தன்னுடைய தந்தையை அவர் எதிர்கொள்கிறார். இவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அணியில் இருக்கிறார், எதிரணியில தந்தை இருக்கிறார், தந்தையை அந்த போரில் அவர் கொள்கிறார். எதற்காக வேண்டி? இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்விற்காக வேண்டி. அதே போன்று பார்க்கிறோம் முஸ்அபி இப்னு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அதே உஹதுடைய போரிலே தன்னுடைய சகோதரனை அந்த போரிலே கொலை செய்கிறார், எதிர்கொள்கிறார், அவரை கொலை செய்கிறார். தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரன், நாம் எல்லாம் எவ்வளவு பாசமா நேசமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த ஈமானிற்காக வேண்டியும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டியும் எல்லோரையும் எதிர்கொள்வதற்காக வேண்டி இந்த சஹாபாக்கள் தயாரானார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு பத்ருடைய போர்ல தன்னுடைய ஹாலா அல் ஆசிபுன் ஹிஷாம் அவர்களை அந்த உஹதுடைய போர்ல கொலை செய்கிறார். எல்லாம் வரலாற்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள். ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உஹதுடைய போர்ல வந்து ஒரு பல்லு உடைப்பட்டு விட்டது என்பதாக ஒரு சஹாபி கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர் என்ன சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பல்லு உடைஞ்சிருக்குமா, இந்த பல்லு உடைஞ்சிருக்குமா, இந்த பல்லு உடைஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு எல்லா பல்லையும் உடைத்துக் கொண்டார் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார், ரசூலுல்லா உஹதுடைய போர்ல கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்தியை கேட்டு ஓடோடி வருகிறார். வரக்கூடிய வழியிலே சொல்லப்படுகிறது, இந்த போரில் உன்னுடைய தந்தை கொல்லப்பட்டிருக்கிறார், பரவாயில்லை. உன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறான், பரவாயில்லை. உன்னுடைய கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார், பரவாயில்லை. ரசூலுல்லாஹ் இப்படி இருக்கிறார்கள். இப்படித்தான் சஹாபாக்களும் இருந்தார்கள், சஹாபா பெண்மணிகளும் இருந்தார்கள். இவர்கள் இந்த தியாகத்தின் விளைவாகத்தான், இவர்கள் செய்த அந்த தியாகத்தின் விளைவாகத்தான் இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த ஈமான் இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சஹாபாக்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து சஹாபாக்குடைய அந்த வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கை முறையாக கொண்டு வர வேண்டும். சஹாபாக்கள் அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லா எந்த ஒரு வாழ்க்கை முறையை இந்த உலகத்தில் விட்டு சென்றார்களோ அந்த அத்தனை வாழ்க்கை முறையும் இந்த உலகத்திலே பிரதிபலிப்பாக கொண்டு வந்தவர்கள் தான் சஹாபாக்கள். சஹாபாக்குடைய காலத்தில் தான் குர்ஆன் போர்வை செய்யப்பட்டது. உமர் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே தான் குர்ஆன் போர்வை செய்யப்பட்டது. இந்த உலகத்திற்கு குர்ஆனை இப்படி ஒரு பிரதியாக தந்தவர்கள் சஹாபாக்கள் தான். இன்றைக்கு நாம் ஹதீஸ்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், காலையிலிருந்து இரவு முழுக்க நாம் ஹதீஸ்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஹதீஸ்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் யார்? சஹாபாக்கள் தானே. ரசூலுல்லாஹ்வின் மூலமாக இந்த உலகத்திற்கு அவ்வளவு ஹதீஸ்களை கொட்டி தந்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஹதீஸாக இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் சஹாபாக்கள் தான். அபூ ஹுரைரா, ஆயிஷா ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் நிறைய ஹதீஸ்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்குடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை. தியாகத்தின் விளைநிலமாக இந்த உலகத்திலே சஹாபாக்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்குடைய வழியிலே நாமும் நடப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சுன்னத்துகளை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்களோ அந்த சுன்னத்துகளை அடிபிறழாமல் இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்குடைய வாழ்க்கையின் தியாகத்தை பற்றி நாம் விரிவாக ஆலோசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் மிக விரிவாக நீண்டுவிடும். இருந்தாலும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்குடைய வரலாறுகள் இருக்கிறது. சஹாபாக்குடைய வரலாறுகள் சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும்.
உமர் அல்லாஹ்வுடைய தியாகத்தை சொல்லலாம். உமர் அல்லாஹ் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இந்த ஈமானை எப்படி ஏற்றார்கள், இஸ்லாத்திற்கு முன்பாக அவருடைய நிலை எப்படி இருந்தது, இஸ்லாத்திற்கு பின்பாக அவருடைய நிலை எப்படி இருந்தது, இஸ்லாத்திற்கு முன்பாக ரசூலுல்லாஹ்வுடைய தலையை நான் பெய்தெடுப்பேன் என்று சொன்னார்கள், இஸ்லாத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மீது கை வைத்தால் அவன் எவனாக இருந்தால் அவனுடைய தலையை கொய்தெடுப்பேன் என்று சொன்னார்கள். இதுதான் சஹாபாக்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு தந்தார்கள். இந்த சஹாபாக்களுடைய அந்த வரலாற்று உணவு பூர்வமான நிகழ்வுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி பழக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு காலம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னால், யாரெல்லாம் ரோல் மாடலாக எடுக்கப்படக்கூடாதவர்களெல்லாம் ரோல் மாடலாக இருக்கிறார்கள், கண்ட கண்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். அரசியல் தலைவராக இருக்கட்டும், அல்லது ஆன்மீக தலைவராக இருக்கட்டும், அல்லது சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த நடிகர்களாக இருக்கட்டும், இவர்கள் தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஹேர் ஸ்டைல் முறை ஷூ வரைக்கும் இன்னைக்கு இவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். நம்முடைய பிள்ளையினுடைய ஹேர் ஸ்டைல் முதல் தன்னுடைய ஷூ போடுற வரைக்கும், தன்னுடைய ட்ரெஸ் போடுற வரைக்கும் யார் முடிவு செய்கிறார், இந்த நடிகர்கள் தான். இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், சகாபாக்கள் எப்படிப்பட்ட ஆடை அணிந்தார்கள், சகாபாக்கள் எப்படிப்பட்ட பேச்சை பேசினார்கள், சகாபாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், சஹாபாக்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜும்மா பயானிலே சொல்லி முடித்து விட முடியாது. வரலாற்று நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது, வரலாற்று புத்தகங்கள் நிறைய இருக்கிறது, சஹாபாக்களை பற்றி நிறைய பேர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அற்புதமான அந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து சிறுபிராயத்திலிருந்தே நாம் வளர்த்தோம் என்று சொன்னால், அந்த பிள்ளை சொன்னாரு, அந்த பிள்ளை அந்த ஆசிரியரிடத்தில் சொன்னாரு, ஊயி சஹாபா என்ற தேடலிலே ஒரு ஆசிரியர் இஸ்லாத்தை ஏற்றாரு, அந்த அளவிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர முடியும் என்பதை நாம் உறுதியாக நினைத்துக் கொள்ளலாம். ஆகையால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சஹாபாக்களுடைய உணர்வுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹத்தால் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. சஹாபாக்களுடைய உணர்வுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி அந்த உணர்வுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த அந்த உணர்வுகளோடு இந்த உலகத்திலிருந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. சஹாபாக்களுடைய பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹத்தால் நம்மளுக்கு தந்தருவானாக. வாஹிதாவான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته